மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், மின்னோட்டத்துடைய நுண் மாதிரியை பார்க்க போகிறோம். மின்னோட்டத்துடைய நுண் மாதிரி பார்க்கும்போது ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தில் ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்பட்டு ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். அந்த ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்பு கடத்தினுடைய நீளம் வந்து எவ்வளவு, டிஎக்ஸுடைய நீளம். ஸோ இதில் ஒரு ஒரு மின்கலம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்குது. இது வந்து மின்புலம், இது வந்து என்னது எலக்ட்ரான் செல்லும் திசை, இது வந்து என்னது இழுப்பு திசைவேகம். இந்த மின்புலத்திற்கு எதிராக செயல்படுகின்ற திசைவேகம், அதை தான் இழுப்பு திசைவேகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த இழுப்பு திசைவேகத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, மின்னோட்டத்துடைய நுண்மாதிரிங்கிறது ஒன்று தான், மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசைவேகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பெறுக அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போ ரெண்டு இப்படி கேட்டால் நீ எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இழுப்பு திசைவேகம், நம்ம ஏற்கனவே இழுப்பு திசைவேகத்துக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருப்போம். ஸோ வீடு இஸ் ஈக்குவல் டு நைஸ் ஜென்ரல் பொதுவான ஃபார்முலா, எப்பவுமே பொதுவான ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னது டிஎஸ் பை டிடி, நேரத்தை பொறுத்து இடப்பயிற்சி மாறும் விதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திசை வேகம். இங்கே எஸ்ங்கிற யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம இங்கே இடப்பயிற்சி எதை யூஸ் பண்ணிக்கிறோம், டிஎக்ஸ். அப்போ இங்கே என்னென்னு போடலாம், ஸோ டிஎக்ஸ் பை டிடி, ஓகேவா? ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடி, நேரத்தை பொறுத்து. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இழுப்பு திசை வேகத்துக்கு என்ன பார்க்கலாம், ஏ இன்டு டவு, அல்லது இன்னொரு ஃபார்முலா, ஸோ மியூ இன்டு இ, ஓகேவா? இது பேசிக் ஃபார்முலா, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இதை நம்ம மின்னோட்ட வீலில் கொண்டு வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்போ இது தேவை தேவைப்பாரு. ஸோ இப்போ விடி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, விடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடி. அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ விடி இன்டு டிடி, ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று நினச்சிக்கோ, ஓகேவா? ஸோ இது திசைவேகம் வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அப்போ டிஎக்ஸுக்கு நான் இந்த விடி போகிறேன், அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு விடி இன்டு டிடி. இதை திசை இடப்பயிற்சி, இந்த இடப்பயிற்சியத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், சரி பாருங்கள் இங்கே படத்தில் பாரு. இப்போது இங்கே எலக்ட்ரான்கள் வந்து எண்ணற்ற எலக்ட்ரான்கள் இருக்கும், ஓகேவா? எண்ணற்ற எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த எண்ணற்ற எலக்ட்ரான்களை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கிறேன், ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, சரியா? ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து என்னென்னா ஈன்னு வச்சுக்கலாம். ஓரளவு நீளம்னா என்ன வரணும், எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்று வரும்போது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து என்ன வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்ன, ஈங்கிறது ஒரு எலக்ட்ரானுடைய மின்சுமை, ஒரு எலக்ட்ரானுடைய மின்சுமை, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என், ஒரு எலக்ட்ரானுடைய மின்சுமை வந்து இ, சரி ஓகே. இதுக்கு அடுத்தது பரப்பு, அடுத்து பரப்பு ஏ, அடுத்தது பரப்பு, இந்த பரப்பு வந்துருச்சு. அடுத்து என்னது டிஎக்ஸுக்கு தொலைவில், அல்லது இந்த எந்த ஏரியா எடுக்கிறியோ அந்த, அப்போ நம்ம என்னென்னா டிஎக்ஸுங்கிறத எடுக்கிறோம். அப்போ அந்த டிஎக்ஸ் தொலைவில் இருக்கிறது என்னென்னா டிஎக்ஸ், ஓகேவா? அப்போது நம்ம எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை என்னென்னா ஓரளவுக்கு பரிமையில் உள்ள, அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை என்னென்னா என் இஸ் ஈக்குவல் டு, சரியா? ஃபஸ்ட்டு என்னது ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என், அடுத்தது பரப்புக்கு ஏ, அடுத்தது தொலைவுக்கு டிஎக்ஸ், ஓகேவா? ஸோ எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை என்னன்னா என் ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை பரப்பில் உள்ள இன்டு பரப்பு, அதுக்கடுத்து இடப்பெயர்ச்சி, அதாவது ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என் எடுக்கிறேன், அடுத்து ஃபுல் பரப்பு எடுக்கிறேன், இதுக்குண்டான பரப்பு, அதுக்கடுத்தது டிஎக்ஸ், இதுதான் மொத்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு என் இன்ட்டு டிஎக்ஸ், ஓகேவா? இப்போ டிஎக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் இல்லையா, டிஎக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்களா, டிஎக்ஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடி. அப்போ ஓரளவு பரவாயில்ல எலக்ட்ரான் என் இஸ் ஈக்குவல் டு ஏ என் இன்ட்டு விடி இன்ட்டு டிடி, ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோ, இது கிடச்சிச்சு. அடுத்தது எலக்ட்ரானுடைய மொத்த மின்சுமை, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எலக்ட்ரான். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ, அதாவது என்னது
கேபிட்டல் N E. இது ஸ்மால் ஓகேவா, இது N E மொத்த மின்சுமைன்னு சொல்லுவாங்க. சரியாது, நான் இங்கே எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஸ்மால் எனக்கு பதிலாக கேபிட்டல் என் எண்ணி. இது வந்து ஓரளவு நீளத்தில் உள்ள எலக்ட்ரானோட எண்ணிக்கை, இது மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை, இது எலக்ட்ரானோடைய மின்சுமை. எலக்ட்ரானோடைய மின்சுமை என்னது படிச்சிருப்பீங்களையா? ஸோ E இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலும் ஓகேவா. ஸோ அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு என்இ, அல்லது எப்படி எழுதுவோம், டி க்யூ இஸ் ஈக்குவல் டு என் இ. ஸோ அப்போ என்னோட வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ என் ஏ என் இன்டு விடி இன்டு டிடி இன்டு இ. அப்போ என்னது, ஸோ டி க்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது, என் ஏ விடி இன்டு டிடி. சரியா, ஈக்குவேஷன் நம்பரு 4 போட்டுக்கோங்க. நாளைக்கு பண்ணி இங்கே டிக்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கோ, என் ஏ விடி இன்டு டிடி. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், டிடி மட்டும் நான் கடைசியில் கொண்டு போய் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறனா, இந்த டிடியை இப்படி கொண்டு வரேன். அப்போ இது பெருக்கல் இருக்கா, அப்போ இந்த குறும்போது எப்படி வரும், வகுத்தல். குட், வகுத்தல். ஸோ டிக்யூ பை டிடி. அப்போ மீதி என்ன இருக்கும், ஸோ என் ஏ விடி கவனி இங்கே பாரு. ஸோ டிக்யூ பை டிடி, இந்த டிக்யூ பை டிடி நம்ம எங்கேயோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துற இன்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. அப்போது டிக்யூ பை டிடி என்னன்னா, நேரத்தை பொறுத்து மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். நேரத்தை பொறுத்து மின்னூட்டம் வந்து பாயும் வீதம் வந்து மின்னோட்டம். அப்போ ஐ கிடச்சிச்சு. அப்போ டிக்யூ பை டிடிக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஐ இங்கே போடலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என் ஏ விடி. ஓகே, இதுதான் மின்னோட்டத்தில் மின்மாதிரியும் முதலாளி. ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு என் ஏ விடி, இது இழுப்பு திசைவேகம் வந்து, இது மின்னோட்டம். இப்போ மின்னோட்டத்துக்கும் இழுப்பு திசைவேகத்துக்கும் இப்படி எவ்வளோ தொடர்பு பெறுக அப்படி கூட கேட்கலாம். ஓகேவா, அடுத்து இப்போ இது எப்படி எழுத போகிறோம், என்ங்கிறது கான்ஸ்டன்ட், ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ஈங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ என்னது, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு போகிறக்கு போல இஸ் ப்ரொஃபோஷனல் டு விடி. ஸோ மின்னோட்டமானது இழுப்பு திசை வேகத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, இதுதான். ஸோ மின்னோட்டமானது இழுப்பு திசை வேகத்துக்கு அதிகம். ஸோ மின்னோட்டம் அதிகமானால் இழுப்பு திசை வேகத்துடைய மதிப்பும் அதிகமாகும். புரிஞ்சுதா? ஓகே, இவ்வளோதான். இதுக்கடுத்து கண்டினியூஷன் இருக்குது, பார்ப்போம் அதுக்கப்புறம்.